Hi guys, this is Vinod. Welcome back to our channel Crazy Hershey Soul. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு கம்பாரிசன் வீடியோ தான் பார்க்க போறோம். எதை பத்தின கம்பாரிசன் வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு ஆக்ஷன் கேமராட கம்பாரிசன் பார்க்க போறோம். என்னென்ன ஆக்ஷன் கேமரா அப்படின்னா GoPro 8 vs SJ6 Legend. இந்த ரெண்டு கேமராட கம்பாரிசன் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஓகே ஐஸ், நம்ம இந்த ரெண்டு கேமராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கேமராலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹீரோ 8 இருக்குது நம்மக்கிட்ட கையில். அதே மாதிரி இன்னொரு கேமரா என்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா SJ6 Legend கேம் இருக்குது நம்ம கையில். இந்த ரெண்டு கேமராவோட கம்பாரிசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு கேமராவுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா. ஃபஸ்ட்டு GoPro ஹீரோ 8 எடுத்துக்கலாம். GoPro ஹீரோ 8 பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடிச்சா சைஸில் வந்து பெருசு. SJ6 Legend கம்பேர் பண்ண முடிச்சா உங்களுக்கு சைஸில் பெருசாக இருக்கும். அது மாதிரி இதில் ஸ்பீக்கர்ஸ் ஒரு ஸ்பீக்கர் ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீக்கர் வந்து இந்த பக்கமாக சின்னதாக அவனுக்கு கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி இதில் வந்துட்டு மைக் வந்துட்டு இதில் எக்ஸ்டர்னல் மைக்கில் வந்து ஒன்று தான் இருக்குது. இதில் வந்து டூயல் மைக்கு, இங்கே ஒரு மைக் இருக்கும், ஃப்ரண்டில் ஒரு மைக் இருக்கும், ரெண்டு டூயல் மைக் இருக்கும் இந்த இதில். அது மாதிரி இதில் பேட்டரி டோர் பார்த்தீங்கன்னா SJ6 Legend வந்துட்டு தள்ளிட்டு இப்படி திறந்தால் ஓப்பன் ஆகிடும் பேட்டரி கேஸ். இதுதான் பேட்டரி SJ6 Legend. ஆனால் GoPro ஹீரோ 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இது மாதிரி ஒரு பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப், இது வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டால் மட்டும் தான் வாட்டர் ப்ரூஃப். இது வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போடாமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் 30 மீட்டர் இருக்குது. அது மாதிரி இதுதான் பேட்டரி, பேட்டரி போடுற ப்ளேஸும் இங்கே தான் இருக்கும். அது மாதிரி சார்ஜிங் போர்ட் இங்கே தான் இருக்கும், மெமரி கார்டு ஸ்பேஸ் இந்த சைடில் இருக்கும், எல்லாமே இதுலேயே வந்துடும். ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப்ங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே உள்ளே கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. அது மாதிரி இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். எது ஸ்பீடாக ஆன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டுத்தையும் ஒரே டைமில் ஆன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு சுவிட்ச் ஆன் பட்டன் இது, இதுக்கு சுவிட்ச் ஆன் பட்டன் இது, ரெண்டுத்தையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எது ஸ்பீடாக ஆனாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா GoPro ஹீரோ 8 தான் ஸ்பீடாக ஆனாச்சு. இது கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கிச்சு. அதை மாதிரி இதோட வீடியோ கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலர் கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் ரெண்டுமே. இது 60 FPS-ல இருக்குது, இது 30 FPS-ல இருக்குது, மாற்றிக்கலாம். 60 FPS-ல வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்டெபிலைசேஷன் ஆட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இது பண்ணி ஸ்டெபிலைசேஷன் கம்மியாக இருக்குது, இதை பாருங்கள். நான் எவ்வளோ தான் ஆட்டினாலும் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் அப்படியே தான் இருக்கும். அந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள், இதை பாருங்கள், இது எப்படி ஆடுதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது எப்படி ஆடுது, இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டுத்துக்குமே. அது மாதிரி கேமரா கிளாரிட்டி பார்த்தாலும் தெரியும். அது மாதிரி இதில் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SJ6 Legend-ல வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ லேப், ஸ்லோ மோஷன் ரெக்கார்டு. ஸ்லோ மோஷன் வந்து 240 FPS அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டில்லு, ஃபோட்டோ லேப்ஸ், ட்ரஸ்ட் மூடு, வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ, கார் மூடு, அண்டர் வாட்டர். ஓகேவா, இதில் என்னென்ன மூடெலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மூணு மூடு உண்டு. ஒன்று நம்ம சைட் பட்டன்ஸ் அமுக்கும் போச்சில் தான் உங்களுக்கு வந்துட்டு அழுத்தம் ப்ரெஸ் பண்ண முச்சில் தான் உங்களுக்கு தெரியும். சைட் பட்டனை ப்ரெஸ் பண்ண முச்சில் தான் உங்களுக்கு தெரியும். இதை கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஃபோட்டோ மூடில் இருக்குது. அது இல்லாமல் டைம் லேப்ஸு, அப்புறம் வீடியோ. இந்த வீடியோ மூடுக்குலாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ மூடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ மூடில் வந்து ஸ்டாண்டர்ட் மோட்டார், நான் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மோட்டார் அப்படிங்கிறத ஒரு இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், அப்புறம் ஸ்டாண்டர்ட் வந்து 1080 60 FPS, ஆக்டிவிட்டி, சினிமேட்டிக், ஸ்லோமோ. அப்புறம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஏதாவது போட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போச்சும் நைட் மூடு அந்த மாதிரிலாம் உண்டு, நிறையா உண்டு இதில். அந்த மாதிரி நீங்கள் நிறையா செட்டிங்ஸு இது பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி இதில் வந்துட்டு வைட் ஆங்கிள், சூப்பர் வியூ, அப்புறம் லைனியர், அப்புறம் நேரோ. இந்த மாதிரி மாறும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தூர தூரமாக போதா எவ்வளோ வைட் ஆங்கிளில் பிடிக்குது அப்படிங்கிறது. இந்த கேம் இதை எப்படி வச்சிடலாம். இப்போ SJ6 Legend-ல பார்க்கலாம். SJ6 Legend-ல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி செட்டிங்ஸில் போய் தான் நீங்கள் வந்துட்டு வீடியோ ரெசொல்யூஷன்ஸ் அதெல்லாம் மாற்றிருக்கோம். ரெசொல்யூஷன் வந்து நான் 1080p 60 FPS-ல வச்சுருக்கேன். 4K கேமரா தான் இது, ரெண்டுமே 4K கேமரா தான் ரெண்டுமே. இது 4 FPS, 1080p 60 FPS, 1080p 50 FPS, 1080p 30 FPS, 1080p 20, 1080p 720p, அந்த மாதிரி நிறைய இருக்குது. VGA வரையும் இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் போய் காட்டுறேன், ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி மொபைல் செட்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் எதுவுமே ரொம்ப இது மாதிரிலாம் இருக்காது, டச்சுமே சூப்பராக இருக்கும், மொபைல் மாதிரியே இருக்கும். இந்த கேம் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ நான் டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கேன் இதில், ஸோ டச் நான் ஸ்லோவாக பண்ணுறதுனால இதுவாக இருக்குது. இதில் போய்ட்டு மோட்டாரில் போய்ட்டு இங்கே பாருங்கள், நான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ஜூம் எவ்வளோ வேணும், ஷட்டர் கவுண்ட் எவ்வளோ வேணும், இவி காம்பு, இது கேமரா, ஒரு டிஎஸ்எல்ஆரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சேச்சுரேஷன் எல்லாமே உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எத்தனை ஃப்ரேம் பர் செகண்ட் வேணும். இங்கே பாருங்கள், 4K 1080 இருக்குது, 1440 இருக்குது, இந்த ரெண்டு ஃப்ரேம்ஸ் இருக்குது 4K. இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேமரா, இது வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டால் மட்டும்தான் பண்ண முடியும் வாட்டர் ப்ரூஃப்க்கு. அதே மாதிரி இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிடலாம், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அது மாதிரி இந்த கேமரா வந்துட்டு மவுண்ட் வந்து உங்களுக்கு கீழே அட்டாச்சாகவே வந்துடும், ஸோ நீங்கள் மவுண்ட் எக்ஸ்ட்ரா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த கேமுக்கு நீங்கள் வந்து ஸ்கெல்டான் கேஸ் போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஹெல்மெட்லேயோ இல்லை எதுலேயோ மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ டிஸ்பிளே இருக்குது, இது வந்து கலர் டிஸ்பிளே. ஆனால் இது வந்துட்டு கலர் டிஸ்பிளே கிடையாது, இதுவும் ஃப்ரண்டில் டிஸ்பிளே இருக்குது ஆனால் கலர் டிஸ்பிளே கிடையாது. இதில் வந்துட்டு சைடில் ஒரு ரெட் கலர் பிளிங்கிங் இருக்கும், 3 lights ப்ளூ க்ரீன் ரெட் அந்த மாதிரி இதில் பிளிங்க் ஆகும். ஆக்சுவலி நமக்கு இது வீடியோ ஆன் பண்ணிட்டோம்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இதில் ஒரு ரெட் கலர் லைட், அப்புறம் இதில் ஒரு ரெட் கலர் லைட் இருக்கும், இந்த ரெண்டுமே பிளிங்க் ஆகும் வீடியோ ஷூட்டிங்கில் இருக்கும் போச்சில். அதே மாதிரி இந்த கேமுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு டைரெக்டாக மைக் யூஸ் பண்ண முடியாது, ஸோ மைக் அடாப்டர் ஒன்று நீங்கள் வாங்கி தான் ஆகணும். மைக் அடாப்டர் இதோட ப்ரைஸ் 4500. மைக் அடாப்டர் இதில் நீங்கள் ப்ளக்இன் பண்ணி இந்த டிஆர்எஸ்எஸ் பின்னு வாங்கி இதையும் ப்ளக் பண்ணி தான் நீங்கள் மைக் யூஸ் பண்ண முடியும், நார்மலாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்லலாம். ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக இதில் மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு மைக்ரோ யூஎஸ்பியை மைக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா வேறு எந்த மைக்குமே யூஸ் ஆகாது. இதில் நீங்கள் வந்துட்டு அந்த கம்பெனியில் ஒரு 1700 ஒரு SJ6 Legend மைக் ஒன்று சேல் பண்ணுறாங்க, அந்த மைக் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்துட்டு அப்படி இல்லை, நீங்கள் இதோட கோப்ரோட தான் எல்லாமே வாங்கி ஆகணும், எதுவுமே வேறு ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா யூஸ் ஆகாது. மைக் மட்டும் வேறு பிராண்டட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி நீங்கள் எல்லாமே கோப்ரோட தான் யூஸ் பண்ணணும். இதில் இதை டோரை கழட்டுறது வந்து ரொம்ப ஈஸி, இதை வந்துட்டு டோரை ஈஸியாக கழட்டிட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இதை வந்து பிளாகிங் செட்டப் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றாலையில் ஒரு வந்துட்டு ஒரு கேஸு, இந்த கேஸ் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். இந்த கேஸ்க்குள்ளே இதை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இப்போ நார்மலாக நம்ம இதை கழட்டி வச்சுக்கணும், பேட்டரி வந்துட்டு லூஸ் ஆகிடும். பேட்டரி வந்து நார்மலாக சும்மா தான் இருக்கும், இதில் பேட்டரி வந்துட்டு லூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இந்த பின் பண்ணணும், ஆனால் இங்கே தூசி போகக்கூடாது. இப்படி சும்மா வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா தூசி உள்ள போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நமக்கு பண்ணுற ஹோல்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும். இதில் நம்ம இப்போ எடுத்து ஈஸியாக ப்ளக் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணிட்டு நம்ம இது மவுண்ட் பண்ணிட்டு ஹெல்மெட்டில் போட்டு ஈஸியாக ப்ளாக் பண்ணிட்டு போகலாம். இப்போ எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு வந்துட்டு வெறும் 10,000 தான். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் எல்லாம் சேர்த்து வாங்கிச்சா 40,000 வருது உங்களுக்கு. இதோட கிளாரிட்டி கொஞ்சம் தான் மைன்யூட்டாக மாறும், உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா யாருமே 4K வந்து யூஸ் பண்ணுறதில்ல ரெக்கார்டிங்க்கு, எல்லாருமே வந்துட்டு 2K யூஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி 1080p 30 இல்லைனா 60 ஃப்ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பட்ஜெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிளாரிட்டி நல்லா வேணும்னு பார்த்து போட்டிங்கன்னா இது ஆப்ஷன்ஸ் நிறைய வேணும்னா, உங்களுக்கு நார்மலாக மோட்டோ வாக்கிங்க்கு வேணும்னா இதுவே நீங்கள் வாங்கலாம். ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று 10,000 மைக்கோடு சேர்த்து ஒரு 11,500 அந்த ரேட்டில் நீங்கள் வாங்கிடலாம் மொத்தமே. எல்லா மவுண்ட்ஸுமே உங்களுக்கு பேக்கிங்லேயே கொடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்கு வந்துட்டு உங்களுக்கு குற குறக்குறான சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், எனி டைம் காத்தோட சவுண்ட் வின் நாய்ஸ் இருக்கும். இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அந்த மைக் அடாப்டரில், ஸோ பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும், அதுக்காக தான் இந்த கேமரா வாங்கினா. இது யூஸ் பண்ணாததுக்கு மெயின் ரீசனே இதுதான், ஒரே காத்தோட சவுண்டு ஓவராக இருக்குது அப்படிங்கிறது தான், வேறு எதுவுமே இதில் சொல்கிறதுக்கு இல்லை. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இது தான், 10,000-40,000 வருது. இது ஒரு 12,000 எல்லா இதுவுமே வாங்கிடலாம், இது ஒரு 40,000 எல்லாமே வாங்கி சேர்த்து வாங்கி மோட்டோ லாகிங் செட்டப் பண்ணிக்கலாம். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.